ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு ரஜினிகாந்த் மக்கள் மன்றத்தை கலைத்துவிட்டு ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றமாக செயல்படும் என்று கூறியிருக்கிறார். இது மிகவும் தமிழக மக்களையும் ரஜினி ரசிகர்களையும் ஏமாற்றும் வேலை. ஏனென்றால் நாங்களெல்லாம் 40 ஆண்டுகளாக ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் என்று செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அந்த ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தின் பெயரில் பல ஆண்டுகளாக நற்பணிகள் செய்து இலவச வேஷ்டி சேலை, 3 சக்கர வண்டி, தையல் மிஷின், இரத்த தானம், உடல் தானம், கண் தானம் போன்ற நல்ல காரியங்களை செய்து ரஜினிகாந்த் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தோம். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் 2017 டிசம்பர் 31ஆம் தேதி ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றத்தை மக்கள் மன்றமாக அறிவித்து நான் அரசியல் கட்சியை ஆரம்பிப்பது உறுதி என்று சொன்னார்கள். இதை நம்பி பல லட்சம் ரசிகர்கள் அவர்களுடைய சொந்த காசுகளையும் கடன் வாங்கியும் செலவு பண்ணி பல லட்சம் ரூபாய்களை இழந்தார்கள். இழந்தது மட்டுமல்ல, ரஜினிகாந்த் அரசியல் வர வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் அவர் சினிமா மார்க்கெட்டு சரிந்திருந்த காரணத்தினாலும் 2017க்கு முன்பு இடப்பட்ட காலத்தில் 2017க்கு பிறகு 20, காலா, கபாலி, பேட்டா, தர்பார் போன்ற படங்களை ஓட வைக்கும் என்ற எண்ணத்தில் குறுகிய நோக்கத்துடன் செயல்பட்டு அவர் மக்களையும் ரசிகர்களையும் ஏமாற்றிவிட்டார்கள். ஏமாற்றி அரசியல் வாரம் என்று சொல்லிக்கிட்டு ஏமாற்றி ரசிகர்களையும் ஏமாற்றி பொதுமக்களையும் ஏமாற்றி அரசியல் வரவில்லை. அதன் பின்பு தற்பொழுது அண்ணாத்தை படம் முடிவுங்களுடைய தரவையில் உள்ளது. அதன் பின்பு இன்னும் 4-5 படங்கள் நடிக்கலாம் என்று அவர் எண்ணுவத வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. ஏனென்றால் ரஜினி ரசிகர் மன்றமாக மீண்டும் செயல்படும் என்று சொல்கிறார்கள். ஒரு மாணவன் கல்வியில் எல்கேஜி முதல் பிஹெச்டி வர படிப்பான், படித்து டாக்டர் பட்டம் வருவான். இங்கே நாங்கள் 40 வருஷம் ரசிகர் மன்றமாக இருந்து மக்கள் மன்றமாக ஆகி ஒரு பிஹெச்டி நிலைமைக்கு போயிடலாம்னு நினச்சா மீண்டும் இப்பொழுது ரசிகர் மன்றமாக நாங்கள் எல்கேஜிக்கு போனோன்னு ரஜினிகாந்த் சொல்கிறார்.